ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுகன்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ தெரியுது பார்த்தீங்களா, குச்சி. இந்த குச்சியிலேருந்து கிழங்கு எடுத்து தான் நாம் இன்றைக்கி உப்மா செய்ய போகிறோம். இதுக்கு பேர் வந்து குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், கிழங்கை வந்துட்டு பறிச்சிகிட்ருக்கோம். கிழங்கு சக்ஸஸாக பறிச்சாச்சு. இந்த கிழங்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு விசில் விட்டாவே போதும், டக்குன்னு வெந்துடும். அதாவது இது வேகிச்சு சாப்பிட்றதுக்காகவே இந்த கிழங்கு வந்துட்டு இதாக இருக்கும். ஒரு சில கிழங்குலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு விசில் வந்துட்டு விடணும், இது அப்படி கிடையாது. இப்போ பாருங்கள், கிழங்கு பறிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதிலேருந்து எல்லாத்தையும் கட் பண்ணி நல்லா மண்ணெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு இது நல்லா தோல் சீவிட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ கிழங்கு எல்லாம் உடச்சி எடுத்தாச்சு, வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதை நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது கிழங்கு வெந்துருச்சு. அடுத்தது நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம், அதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு இதை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை நிறையா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெண்டு வரமிளகாய், மூணு பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். காரம் வேண்டாம் நினைக்கிறவங்க இதை கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிழங்கு வேக வைக்கும் போதும் நம்ம உப்பை ஆட் பண்ணி தான் வேக வச்சுருப்போம். அதனால் நம்ம உப்பு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த வெங்காயத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி கிழங்கை வந்துட்டு நல்லா பொடி பொடியாக மசிச்சு விட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா புட்டு மாதிரி கூட நல்லா உதுத்து விட்டுக்கலாம். எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா பிடிக்கும், அதனால் நாங்கள் வந்துட்டு இந்த ஸ்டேஜோடு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் சீரகமும் அரை ஸ்பூன் சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளியை, அதாவது நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் சீரகத்தூள், கால் ஸ்பூன் கரம் மசாலா, முக்கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம வந்துட்டு தண்ணி ஹாஃப் டம்ளர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, மசாலாவோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு மரவள்ளி கிழங்கு ஏற்கனவே நான் வேக வச்சு இந்த மாதிரி எல்லாம் உதுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் வேக வைக்கும் போதே கிழங்கில் வந்துட்டு நான் உப்பை ஆட் பண்ணி வேக வச்சேன். ஸோ வந்துட்டு ஃபைனலாக இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு கிழங்கில் உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நாம் அப்புறமா உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துருச்சு. எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உப்போட ரேஷியோ கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஹாஃப் லெமனோட ஜூஸ் நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ஒன்னோட ஒன் மிக்ஸ் ஆகிட்டு பால்ஸ் பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த மசாலா. இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்துட்டு நம்ம ஆற விட்டுடலாம். நல்லா ஆறந்ததுக்கப்புறமா பராத்தால வைக்கிறதுக்கு உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இதை வந்துட்டு பால்ஸ் பிடிச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பராத்தா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு மாவு எடுத்து கொஞ்சமாக திரட்டிக்கலாம். ரொம்ப பெரிய ரவுண்டாக நீங்கள் வந்துட்டு திரட்ட வேணாம், சின்ன ரவுண்டாகவே நீங்கள் வந்துட்டு திரட்டுங்க. அப்போ தான் வந்துட்டு பால்ஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு அந்த மசாலா உள்ளே வச்சாச்சு. இப்போ நீங்கள் மடிக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சாரி மடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு இதாக வந்துட்டு நீங்கள் மடிச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் மாவு திரட்டும் போது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரியாமல் இருக்கும். இப்போ அந்த கட்டையில் ஒட்டாமல் வரத்துக்காக நம்ம இன்னும் கோதுமை மாவு தூவி விட்டுக்கலாம்.
நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா ஃபுல்லாக அந்த மசாலா எல்லாமே வெளியில் வந்துடும். கொஞ்சமாக அப்படியே சாஃப்டாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்கள் எல்லா உருண்டைகளும் திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு டவாவில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வந்துட்டு கீ ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விஷ் தான். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு சைடும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு அகைன் திருப்பி விட்டுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் யாராவது இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா பராத்தாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மரவள்ளி பராத்தா பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறுமனவே சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா அதை தொட்டுக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி வச்சுக்கலாம். நார்மல் தயிர் பச்சடியும் வச்சுக்கலாம், மசாலா தயிர் பச்சடியும் வச்சுக்கலாம். நீங்கள் அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்கள் எந்த கிரேவி கூட வேணாலும் இது செட் ஆகும். ஊறுகாய் கூட நீங்கள் வச்சுக்கலாம், ரொம்பவே யம்மியாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது மரவள்ளிக்கிழங்கு சீசன் வேறு, நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் உரித்து இந்த மாதிரி சீவிக்கலாம், இல்லைன்னா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட நமக்கு இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இது எல்லாமே நமக்கு தேவை. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது 1.25 கிலோ கிழங்குக்கு இது இவ்வளோ இந்த திங்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். இப்போ நாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், இது கூட கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம், உப்பு, இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட நாம் கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி கிழங்கு மாதிரி இருக்கும். அதாவது கிழங்கு அரைச்சிங்கன்னா அது ரொம்ப கொல கொலன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு வேளை சப்போஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாத் யூஸ் பண்ணி அதில் இருக்க தண்ணி எல்லாமே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்த மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணும்போது எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த மாவு கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதையெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நாம் அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொறு மொறுன்னு வர்றதுக்காக அரிசி மாவை நாம் கொஞ்சம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துகிட்டு அதை அப்படியே கிள்ளி கிள்ளி போடுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போடுங்க. அப்படி போட்டு எடுத்துக்கும் போது அதோடய டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும், நல்லா வெந்திருக்கும். இல்லை நீங்கள் உங்களுக்கு வடை மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும் கார வடைலாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மாவு எடுத்து நீங்கள் தட்டி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, யம்மி அண்டு கிறிஸ்பியான கிழங்கு வடை.